திரு மோடி அவர்களுடைய 4 ஆண்டுகால ஆட்சி என்று பார்த்தால், இதனை ஆட்சி என்று குறிப்பிடுவதற்கு எதுவுமில்லை. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இதனை ரூல் என்று நாம் கருத முடியாது, மிஸ்ரூல் என்று தான் இதனை குறிப்பிட வேண்டும். இந்த 4 ஆண்டுகாலம் ஒரு மிஸ்ரூல் தான் இந்தியாவில் நடைபெற்றது. இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகத்தின் மீது பெரும் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. இந்திய அரசியல் சட்டத்தின் மீது பெரும் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. மக்களுடைய குடியுரிமைகள், மக்களுடைய அரசியல் சட்ட உரிமைகள், ஜனநாயக உரிமைகள் மீது தாக்குதல் அதிகரித்து வருகிறது. தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களின் மீதான தாக்குதல் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது. பசு பாதுகாப்பு என்கிற பெயரால் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஜாதி மறுப்பு, மத கலப்பு மத திருமணங்கள், உறவுகள் என்று உருவான பொழுது லவ் ஜிகாத் என்கிற பெயரால் தாக்குதல்கள் தொடங்கப்பட்டன. நாடு முழுவதிலும் ஒரு உள்நாட்டு கலவர சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமூக பதட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மோடி அவர்களுடைய 4 ஆண்டுகால ஆட்சியில் நாம் சந்தித்து வருவது. எனவேதான் திரு மோடி அவர்களுடைய 4 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியா நிலைகுலைந்து வருகிறது. இந்திய அரசியல் சட்டம் இன்றைக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறது. பாராளுமன்றம் அதனுடைய உரிமைகளை இன்றைக்கு இழக்கிற ஒரு சூழல் உருவாகி வருகிறது. இவை அனைத்தும் ஒரு ஃபாஷிஸ்ட் அரசினுடைய, ஒரு ஃபாஷிஸ்ட் ஆதிக்கத்தினுடைய அடையாளங்கள். எனவே இந்த பிடியிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரைகூவி அழைக்கிறது. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற இதனை அடைய வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். திரு மோடி அவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த ஆட்சி ஒரு ஃபாஷிஸ்ட் தன்மை கொண்ட ஒரு ஆட்சி. எனவே இந்த ஃபாஷிஸ்ட் சக்திகளினுடைய பிடியிலிருந்து நாடு காக்க இன்றைக்கு அனைத்து மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், சமூக இயக்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது. ஒன்றுபடுவது மட்டுமல்ல, மக்களை திரட்டி இன்றைக்கு ஒன்றுபட்ட இயக்கங்கள் நடைபெற வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த 4 ஆண்டு காலத்தில் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு தீவிரமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த மதவெறி அரசியலை முன்வைத்து செயல்படுகிற அமைப்புகள் எல்லாம் தீவிரமாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற சமூக கலவரத்திற்கும் பதட்ட நிலைமைக்கும் காரணமே ஆர்எஸ்எஸ் அதை சார்ந்த அமைப்புகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரசியல் சட்டத்தை எதிர்ப்பவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அது தனிப்பட்ட கருத்து என்று சொல்லுகிறது. இன்றைக்கு மாப் லிஞ்சிங் என்று பேசப்படுகிறது. மாப் லிஞ்சிங் அது ஏதோ ஒரு புதிய இயல்பு நிலை, ஆங்கிலத்தில் சொல்லுவதானால் நியூ நார்மல் என்று திணிப்பதை போன்ற, இது இன்றைய காலத்தினுடைய ஒரு இயல்பு. இந்த வன்முறை, பலாத்காரம், மாப் லிஞ்சிங் எல்லாம்
இந்த காலத்து இயல்பு நிலை என்று நிலைநிறுத்துவதற்கான முயற்சியை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அதை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு சமூக வலைதளங்களும் பயன்படுத்தப்படுகின்றன, சோஷியல் மீடியா என்பது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா சொல்கிறார், அரசுக்கு எதிராக ஃபேக் நியூஸ் பயன்படுத்தப்படுகிறது, பரப்பப்படுகிறது என்று பேசுகிறார். இன்றைக்கு ஃபேக் நியூஸ், ஃபால்ஸ் நியூஸ் இவற்றை பரப்புவதில் முன்னணியில் இருப்பவர்களே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள்தான் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் சமூக வலைதளங்களை சார்ந்தவர்களை போராளிகள் என்று சித்தரித்து அதற்கென்றே ஒரு படையை திரட்டுவது போல் மாற்று கட்சிகளுக்கு எதிராக தாக்குதலை தொடக்குவதற்கும் மாற்றணியில் இருப்பவர்கள் மீது அவதூறுகளை பரப்புவதற்கும் ஆர்எஸ்எஸ் இந்த சமூக வலைதளங்களை பரப்பி வருகிறது. அதற்கு திருமதி சுஷ்மா சுவராஜ் கூட விதிவிலக்கு இல்லாமல் போனார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கலப்பு மன தம்பதி பாஸ்போர்ட் வாங்குவதற்காக அவர்கள் அணுகிய போது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம் இன்றைக்கு மக்கள் கவனத்திற்கு வந்தது. திருமதி சுஷ்மா சுவராஜ் வெளிநாட்டு அமைச்சர் என்கிற முறையில் அதில் அமைச்சர் என்ற பொறுப்பில் தலையிடுகிறார். ஆனால் அவரை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை, அவர் மீது அவதூறு கட்டவிழ்த்து விடப்பட்டது. இது திரு அமித்ஷா அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே வாழெடுத்தவன் வாழாலேயே அழிவான் என்பது போல சமூக வலைதளத்தை எதிரணிகள் மீது பயன்படுத்துவதில் மும்முரமாக தீவிரமாக செயல்பட்டதே ஆர்எஸ்எஸ் அதனுடைய துணை அமைப்புகள்தான். இன்றைக்கு அவர்களே தாக்குதலுக்கு உள்ளாகிற பொழுது அது அவர்களுடைய அதிகார வரம்பிலிருந்து கைமீறி போகிறது. ஆனால் மொத்தத்தில் இதனால் பாதிக்கப்படுவது நாடு, நாட்டு மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கலவர ஒரு ஏதோ ஒரு உள்நாட்டு கலவரம் இந்தியாவில் நடைபெறுகிறது என்று அச்சப்படுகிற அளவில் ஒரு கலவர சூழலை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ், அதனை சார்ந்த அமைப்புகள் என்று நாம் குற்றம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அவர்களுடைய பிடியிலிருந்து நாடு காப்பாற்றப்பட வேண்டும். அதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகள், மத சார்பற்ற சக்திகள், கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த நான்காண்டு காலத்தில் பொருளாதாரம் நிலைகுலைந்திருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி எதுவும் ஏற்படவில்லை, வேலைவாய்ப்புகள் பெருகவில்லை. திரு மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் வாக்குறுதிகளாக பொய் வாக்குறுதிகளாக இன்றைக்கு இருக்கின்றன. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. கருப்பு பணம் பற்றிய வாக்குறுதி, வேலைவாய்ப்புகள் உருவாக்குவது பற்றி வாக்குறுதி, அனைத்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட பொய்யுரைகளே தவிர அவை மெய்யானவை அல்ல என்பதை இந்த நான்காண்டு காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம், மோடியினுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திருக்கிறோம். பொருளாதாரம் நிலைகுலைந்திருக்கிறது, நல்ல காலம் வருகிறது என்று திரு மோடி பேசியது பொய்த்து போனது. ஆனால் நல்ல காலம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வந்திருக்கிறது, பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு வந்திருக்கிறது. வங்கிகளில் இன்றைக்கு கொள்ளையடித்து வெளிநாடுகளில் தப்பி வாழ்பவர்களுக்கு அந்த நல்ல காலம் வந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலிருந்து அபகரித்து கொண்டு போகிற வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரித்திருக்கிறது. இந்தியா இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக மாறியிருக்கிறது. இந்தியா இன்றைக்கு வறுமை இன்னும் தலைவிரித்தாடுகிற ஒரு நாடாகத்தான் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. எனவே பொருளாதார ரீதியாக நாடு மீட்சி பெறவில்லை, அது மேலும் மேலும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. திரு மோடி பேசுகிறார், நான் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி அறிவித்து விட்டேன். இந்த எம்எஸ்பியே ஒரு மாய்மாலம் என்று எல்லோரும் சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். திரு சுவாமிநாதன் கமிஷன் கொடுத்த சிபாரிசுகள் அல்லது பரிந்துரைகளை இந்த எம்எஸ்பி அறிவிப்பு எதிர்கொள்ளவில்லை, அதற்கான முறையில் அமையவில்லை. இது ஒரு ஏமாற்று, இது தேர்தல் காலத்தில் விவசாயிகளை
இன்றைக்கு ஏமாற்றுகிற ஒரு முயற்சியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு எல்லோராலும் குற்றம் சொல்லப்படுகிறது. எனவே இன்றைக்கு பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் அது பெரும் வீழ்ச்சி நிலையில்தான் இருக்கிறது. வளர்ச்சி என்று யாரும் கருத முடியாது. திரு அருண்ஜேட்லி நிதியமைச்சர் கூட பல பிரச்சனைகள் மீது பிளாக் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் கூட இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு பேரெழுச்சியாக வந்திருக்கிறது, நாட்டினுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது என்று அவர் கூட இன்றைக்கு பிளாக் எழுத முடியாது. அந்த அளவிற்கு பொருளாதாரம் இன்றைக்கு நொடிந்து போயிருக்கிறது, நொறுங்கி போயிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நான்காண்டு காலத்தில் நடைபெறுகிறது. ஆனால் அதற்கு மாறாக மத்திய மாநில உறவுகள் இன்றைக்கு சீரழிந்து வருகின்றன. மாநில உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு பறிக்கப்படுகின்றன. அது பொருளாதார கொள்கைகளானாலும் சரி, கல்வி கொள்கைகளானாலும் சரி, சமூக கொள்கைகளானாலும் சரி, மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. திரு மோடி பேசுகிறார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று பேசுகிறார். ஃபெடரலிசம் என்று சொன்னாலே அது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், அது ஒரு மியூச்சுவலி பெனிஃபிஷியல் அகாமடேட்டிவ் ஃபெடரலிசம் தான். ஏதோ மோடி புதிதாக சொல்வதைப் போல பேசுகிறார். ஆனால் எங்கே அந்த கோஆபரேஷன், ஒத்துழைப்பு எங்கே இருக்கிறது? இன்றைக்கு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்கிற பெயரால் மோடி அரசாங்கம் எல்லா அதிகாரங்களையும் தன்னுடைய கையிலே குவித்து கொள்ளுகிறது. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பது தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மோடி ஆட்சியில் மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து வருகின்றன. மாநில அரசுகள் எல்லாம் தங்களுடைய அதிகாரங்களை இழந்து வருகின்றன, உரிமைகளை இழந்து வருகின்றன. மத்திய அரசு அனைத்து அதிகாரங்களையும் தன்னுடைய கையில் குவித்து கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிறது. இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்பது இன்னொரு ஏமாற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கல்வித்துறையில் நடைபெறுவதெல்லாம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு யூஜிசி அமைப்பு இன்றைக்கு அகற்றப்படுகிறது. அந்த இடத்தில் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் என்று கொண்டு வரப்படுகிறது. இன்றைக்கு மாநில அரசுகள் கலந்தாலோசிக்கப்பட்டனவா? வாஸ் தேர் எனி கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்றால் எதுவும் நடைபெறவில்லை. இன்றைக்கு எஜுகேஷன் கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிறது. ஆனாலும் மாநில அரசுகளை கலந்து பேசாமலேயே, மாநில அரசுகளின் கருத்துக்களை கேட்காமலேயே மத்திய அரசு இன்றைக்கு அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்று பேசினார்கள். அது எதிர்க்கப்பட்ட பொழுது அதன் பற்றி கருத்தை தான் கேட்டிருக்கிறோம், அரசு இன்னும் கொள்கையாக அறிவிக்கவில்லை என்று சொன்னார்கள். இன்றைக்கு பல்வேறு கொள்கைகளை அவர்களாகவே தன்னிச்சையாக இன்றைக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஃபெடரல் அரசாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு என்பதை மதிக்காமல், மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமல், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் கல்விக் கொள்கைகள் எல்லாம் அறிவிக்கப்படுகின்றன, பொருளாதார கொள்கைகள் எல்லாம் அறிவிக்கப்படுகின்றன. எனவே தான் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் மத்திய மாநில உறவுகள் இன்றைக்கு சீர்கெட்டிருக்கின்றன, மாநில உரிமைகள் எல்லாம் பறிபோயிருக்கின்றன, மாநில உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில்தான் நாட்டு மக்கள் முக்கியமான தேர்தல்களை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசு உடனடியாக கருத்துக்களை பேசுகிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று பேசினார்கள், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்று. ஆனால் இது குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட் அவருடைய உரையில் அரசாங்கத்தினுடைய கருத்தாக இது சொல்லப்பட்டது. சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ், சைமல்டேனியஸ் போல் என்பது பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது. இது புதிதாக விவாதிக்கப்படுகிற பிரச்சனை அல்ல. ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த கருத்து பற்றி விவாதம் நடைபெற்றிருக்கிறது. எல்லா கட்சிகளும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் மிக தெளிவாக இந்த நிலையை அறிவித்திருக்கிறார்கள். இந்தியா போன்ற பெரிய நாட்டில் அரசியல் நிலைமைகள் வெவ்வேறாக இருக்கிற, மாநிலங்களிடையே வெவ்வேறாக இருக்கிற இந்திய நாட்டில் ஒரே நேரத்தில் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற இயலாது. இது சாத்தியமில்லாதது. எனவே இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், மக்கள் வாழ்வாதாரங்களை பாதிக்கிற பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கு விவாதிப்பதற்கு பதிலாக மத்திய அரசு இன்றைக்கு மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறது.
என்று நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் இந்தியா போன்ற பெரிய நாட்டில் அரசியல் நிலைமை வெவ்வேறாக மாநிலங்களில் இருக்கிற இந்த சூழலில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற இயலாது, அதற்கான சாத்தியமில்லை. தேர்தல் சீர்திருத்தங்கள் என்று பேசுவதற்கு மோடி தயாராக இல்லை, அவருடைய அரசு தயாராக இல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சிகளுக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்க வேண்டும், எல்லா கட்சிகளும் சமமாக தேர்தலில் வாய்ப்புகளை பெற வேண்டும். எல்லா கட்சிகளும் இன்றைக்கு செலவழிக்கிற பொழுது அதற்கு ஒரு நெறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறோம். கம்யூனிஸ்ட் தலைவர் இந்திரஜித் குப்தா அவர்களினுடைய தலைமையில் இந்திரஜித் குப்தா கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு தேர்தல் ஸ்டேட் ஃபண்டிங் பற்றி, தேர்தலில் அரசே தேர்தல் செலவுகளை இன்றைக்கு எதிர்கொள்ளுகிற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும் என்று ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் என்ற கொள்கை மீது ஒரு விவாதம் நடைபெற்று அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் மோடி அரசாங்கம் ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் பற்றி பேச தயாராக இல்லை. அதே போல் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் இந்திய தேர்தல் முறையில் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பற்றி மோடி அரசாங்கம் விவாதிக்க தயாராக இல்லை. ஆனால் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்று பேசுகிறது. தேர்தல் சீர்திருத்தங்கள், ஒரு காம்ப்ரென்சிவ் எலக்டோரல் ரீஃபார்ம், அது பற்றி பேச வேண்டுமானால் அதற்கு மோடி அரசாங்கம் தயாராக இல்லை. இதனை தான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மோடி அரசாங்கம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக இன்றைக்கு பல்வேறு மாய்மாலங்களில் ஈடுபடுகிறது. தன்னுடைய கையில் இருக்கிற அரசியல் அதிகாரத்தையும் பண அதிகாரத்தையும் பலத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று மோடி அரசாங்கம் முயற்சிக்கிறது. இன்றைக்கு திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்று அவர் கொண்டு வந்த பல்வேறு நிதிநிலை அறிக்கைகளில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கிற நன்கொடை, டொனேஷன், கான்ட்ரிபியூஷன் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கிருந்த உச்சவரம்பை அகற்றி அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறார். அதன் காரணமாக பலன் பெற்ற ஒரு தனிப்பெரும் கட்சி, முதன்மையான கட்சி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை தான் சொல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தான் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறுகிறது. ஏனென்றால் எலக்டோரல் பாண்ட் என்று பேசினார்கள். இந்த எலக்டோரல் பாண்ட் எப்படி வாங்கப்படுகிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது, இவை யாருக்கும் தெரியாது. அதில் எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது. அது பற்றி யாரும் கேட்க முடியாது. அது ஒரு அனானிமிட்டியை கொண்ட ஒரு கொள்கையாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரும் தொழில் நிறுவனங்களிடமிருந்து நிதி பெறுகிற முதல் தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது. அதை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிய வேண்டும். இன்றைக்கு அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அதே நேரத்தில் தன்னிடம் இருக்கிற மிகப்பெரிய பணபலத்தை பயன்படுத்தி மக்கள் உணர்வுகளை மாற்ற வேண்டும், மக்களுடைய இந்த முடிவுகளை இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறது. திரிபுராவில் இதை நேரடியாக நாம் பார்த்தோம். திரிபுரா தேர்தலில் அவர்கள் எப்படி ஊழியர்களை இறக்குமதி செய்தார்கள், எப்படி பணத்தை அங்கே அவிழ்த்து விட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். அதே நிலையை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பயன்படுத்த வேண்டும், தமிழ்நாடு உட்பட எல்லா இடங்களிலும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எனவேதான் இன்றைய காலம் என்பது நாடு ஒரு நெருக்கடியான ஒரு காலத்தில் இன்றைக்கு இருக்கிறது. நாடு இன்றைக்கு ஒரு இக்கட்டான காலத்தில் இருக்கிறது. நாட்டினுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், நாட்டினுடைய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். இதை செய்ய வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுகிற, நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுகிற பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து நாட்டை மீட்க வேண்டும். அதற்காக எல்லா ஜனநாயக சக்திகள், மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், போராட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. அகில இந்திய அளவில் இதை சொல்லுகிற பொழுது, தேர்தல் என்று வருகிற பொழுது, தேர்தல் நேரத்தில் தேர்தல் கொள்கை என்பது மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளின் அணி சேர்க்கையை பொறுத்து, அரசியல் கட்சிகளின் பேலன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ்,
in a particular state, the alignment, realignment of the political forces will take place. எனவே தேர்தல் கொள்கை என்பது ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக மாநில அளவிலான மாநில தன்மைக்கேற்ப தேர்தல் கொள்கைகள் உருவாக்கப்படும். ஆனால் அடிப்படை நோக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியை முறியடிக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். பல மாநிலங்களில் மாநில கட்சிகள் முதன்மையான கட்சிகளாக அல்லது பெரிய கட்சிகளாக இருக்கின்றன. பல மாநிலங்களில் இடதுசாரி கட்சிகள் முக்கிய கட்சிகளாக இருக்கின்றன. பல்வேறு கட்சிகள் இன்றைக்கு மதச்சார்பற்ற கட்சிகள் மாநிலத்துக்கு மாநிலம் அவர்களுடைய பலத்திற்கேற்ப இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார்கள். எனவே தேர்தல் கொள்கை என்பது மாநில அளவிலான மாநில சார்ந்த கொள்கைகளாக உருவாக்கப்படும். எலக்டோரல் டாக்டிக்கல் லைன் கேன் பி ஃபார்முலேட்டட் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக். மாநில தன்மைக்கேற்ப எலக்டோரல் டாக்டிக்கல் லைன் இன்றைக்கு உருவாக்கப்படும். ஆனால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியை முறியடிக்க வேண்டும் என்பது முதன்மையான கொள்கையாகவும் லட்சியமாகவும் இருக்க வேண்டும். இதனை தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு வலியுறுத்துகிறது. இந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு எல்லா பகுதி மக்களையும் திரட்டுவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு போராடி வருகிறது. தேஷ் பச்சோவ், பிஜேபி அட்டவ், நாட்டை காப்பாற்றுவோம், பிஜேபியை அகற்றுவோம் என்ற முழக்கத்தின் கீழ் இன்றைக்கு எல்லா மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பங்கை ஆற்றி வருகிறது. தேர்தல் காலத்தில் தேர்தல் நிலை என்பது அந்தந்த மாநில தன்மைக்கேற்ப உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அடிப்படை நோக்கமான பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவது, நாட்டை காப்பாற்றுவது என்பது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய நிலை. திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி, மாநில அதிகாரங்களை காப்பாற்றுவது, மத்திய மாநில உறவுகள் சரியான முறையில் காப்பாற்றப்படுவது என்ற நோக்கத்தில் அப்படி ஒரு மாநாட்டை அவர்கள் நடத்த முயற்சிப்பார்களானால் அது நல்லது. அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு மத்திய மாநில உறவுகள் சீர்கெட்டு வருகின்றன, மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன, மாநில அரசுகள் தங்களுடைய அதிகாரங்களை இழந்து வருகிறார்கள். இந்த பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில அதிகாரங்களுக்காக, மாநில சுயாட்சிக்காக ஒரு மாநாடு நடைபெறுமானால் அது நல்லது. அது எல்லா கட்சிகளுக்கும் மத்திய மாநில உறவுகள் குறித்து விவாதிப்பதற்கும் மாநில அதிகாரங்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்பதை யோசிப்பதற்கும் நல்ல வாய்ப்பினை தரும்.